நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஊராட்சி மன்ற தலைவர் தவறுகள் பண்ணும்போது அவங்கள பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு? சமீபத்தில் இன்னைக்கு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவரை பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அது குறித்த விரிவான அறிவிக்கையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்று கொடுத்துருந்தேன். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியோக்கள், கிராமசபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்கள், கிராமசபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராமசபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஊராட்சிகளின் ஆய்வாளரது கடமைகள் மற்றும் அவசர கால அதிகாரங்கள். ஊராட்சிகளின் ஆய்வாளர் அதாவது மாவட்ட ஆட்சியர் அவர்களை யார் நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா, 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 199 உட்பிரிவு 1 மற்றும் 2 16 அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை தங்கள் எல்லைக்குள் அமைந்துள்ள 3 ஊராட்சிகளுக்கு ஊராட்சிகளின் ஆய்வாளராக நியமிக்கின்றார். இப்படி தான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்ற அந்த பொறுப்பு வந்து கிடைக்கப்பட்டது. இவருக்கு பஞ்சாயத்து தலைவரை நீக்கிறதுக்கான பிரிவு வந்து அவருடைய குற்றங்களை நிரூபிக்கப்பட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஊராட்சி தலைவரை பதவியில் நீக்கலாம். பிரிவு வந்து 205 என்ன சொல்லுங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு நடந்த அந்த அறிவிக்கை முழு விபரத்தை பார்க்க இருக்கிறோம். பிரிவு 205 வந்து கிராம ஊராட்சி தலைவர்களை பதவி நீக்கம் செய்யலாம். அது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஓகே, இன்னைக்கு வந்து நியூஸில் ஒரு கெஜெட்டிலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கோட்டைமேடு கிராம ஊராட்சி தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஏஜி சர்மிளாஜி என்பவர் ஊராட்சியின் நிர்வாக அலுவலர் என்ற முறையில் செயல்படும் போது ஊராட்சியில் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக ஆய்வில் கண்டறியப்பட்டு 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 கீழ் அன்னாருக்கு விளக்கம் கோரும் அறிவிப்பு வழங்கப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தனித்தனியே தனது விளக்கத்தினை அளித்துள்ளார். ஊராட்சி மன்ற தலைவர் மீதான குற்றச்சாட்டுகள் அவற்றிற்கு அவர் அளித்துள்ள விளக்கங்கள் மற்றும் அலுவலக ஆவணங்கள் ஆகியன விதிமுறைகளுடன் ஆய்வு செய்யப்பட்டதன் அடிப்படையில் அவரது விளக்கங்கள் ஏற்கக்கூடியதாக இல்லை. எனவே 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 கோட்டைமேடு கிராம ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஏஜி சர்மிளாஜி என்பவரின் நிர்வாகத்தில் காணப்பட்ட நிதி முறைகேடுகள் தொடர்பாக அவரை கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய உத்தேசிக்கப்பட்டு இது குறித்து அந்த கிராம ஊராட்சியின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக கோட்டைமேடு கிராம ஊராட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தினை அவ்வூராட்சி மன்ற அலுவலகத்தில் நடத்திட வாடிப்பட்டி வட்டாட்சியருக்கு உத்தரவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாடிப்பட்டி வட்டாட்சியரால் 22/4/2022 நடத்தப்பட்ட கோட்டைமேடு ஊராட்சியின் கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீது அன்னார் அளித்துள்ள விளக்கங்கள், ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்யும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் அவர்களின் செயற்குறிப்பு ஆகியவற்றை முன்வைத்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டன. ஊராட்சியின் செயல் அலுவலராகிய ஊராட்சி மன்ற தலைவர் தனது கட்டாய மற்றும் அடிப்படை கடமைகளிலிருந்து தவறி அரசினால் ஊராட்சி வளர்ச்சிக்கு வழங்கப்படும் நிதிகளில் முறைகேடுகள் செய்ததும் அரசின் விதிமீறைகளை மீறி மிகை செலவினங்கள் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே ஊராட்சிகளின் ஆய்வாளர் அவர்களின் செயற்குறிப்புக்கு எதிராக கருத்து தெரிவித்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்களின் கருத்து ஏற்புடையதாக இல்லை. கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவர் மீது பிறப்பிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்
அதற்கான அன்னாரின் விளக்கங்கள் மற்றும் கூடுதல் விளக்கங்கள் வாடிப்பட்டி வட்டாட்சியரால் நடத்தப்பட்ட சிறப்பு கூட்டத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் ஆகியவை ஊராட்சி ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள தேர்வின்படி கூர்ந்தாவு செய்யப்பட்டு கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஏஜி சர்மிளாஜி என்பவரை ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது. நண்பர்களே, உங்களுடைய கிராமத்தில் தவறுகள் உங்களுடைய ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர் எதுவும் செய்தாங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை அவங்ககிட்ட இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவங்களுடைய குற்றங்களை நாம் நிரூபிக்க முடியும், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு முரண்பாடாக அவங்க செய்திருக்காங்கன்னா மக்களுக்கும் மக்களை எதிர்ப்பு சந்த ரொம்ப எதிர்ப்பு சம்பாதித்து அவங்க ஆப்போசிட்டாக தான் எல்லாம் செய்து கொண்டிருக்காங்கன்னா நீங்கள் உங்களுடைய புகாரை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்போது அவர்கள் அதை பேக்ரவுண்ட்லையும் விசாரணை பண்ணிட்டு ஆவணங்களின்படியும் ஆவணங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறபடியும் அவங்க விசாரணை செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறது. இந்த பிரிவுகளை 205 நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது இதில் மிக தெளிவாக நம்ம காண முடியுது. நம்முடைய கிராம ஊராட்சி நல்ல வளர்ச்சி அடைந்தால் ஒரு நல்ல தலைவர் தந்திருக்கும். அவர்கள் தவறு செய்யும் போதும் அவர்கள் அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டியது, அந்த தவறுகளை சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஆய்வாளருக்கு தெரிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. உங்களுடைய கிராம வளர்ச்சி அடைய நீங்கள் எப்பொழுதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் கண்காணிக்க வேண்டும் என்று அல்லாது நீங்களும் உங்களுடைய ஊராட்சியை கண்காணித்து நல்ல ஒரு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.